வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 12.11 பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம போன வீடியோவில் இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பாருங்கள், புரியும். ஐடென்டிஃபை த வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். அதாவது நமக்கு நிறையா சென்டென்ஸ், 9 sentences கொடுத்துருக்காங்க. இந்த 9 sentences இதில் வந்து எது வேலிடான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது வந்து ட்ரூ, கரெக்டாக. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் மவுண்டன் வேர்ல்ட்லேயே, கரெக்டாக. ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ இது ட்ரூவாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொன்னேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கணும். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பட் நாட் போத், ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஒரு ஏதோ ஒரு இது நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகும், அதாவது ட்ரூ ஃபால்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காது, கரெக்டாக. எய்தர் ட்ரூவாக இருக்கணும் ஒரு ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ட்ரூ தான் இருக்குது. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்லலாம், வேலிட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். நான் வேலிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு விஎஸ்ன்னு போடுறேன். ஸோ அடுத்து வந்து 3 + 4 = 8. ஸோ அதை எடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 7 வரும், கரெக்டாக. 7 is not equal to 8. ஸோ இது ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ எய்தர் ட்ரூ இல்லாட்டினா ஃபால்ஸ் இருக்கணும். அப்போ இதில் ஃபால்ஸ் இருக்கிறதுனால இதுவும் என்ன சொல்லலாம், ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். விஎஸ்னா வேலிட் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க வேலிட் ஸ்டேட்மெண்ட்னு. ஸோ அடுத்து வந்து 7 + 5 வந்து கிரேட்டர் தேன் 10. 7 + 5 என்ன, 11. ஸோ 11 வந்து கிரேட்டர் தேன் 10னா, ஸோ இது வந்து ட்ரூவா? ஸோ ட்ரூ, எய்தர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால இது வந்து வேலிட் ஸ்டேட்மெண்ட். சாரி, 12 இல்லை 11 கிடையாது. அடுத்து கிவ் மீ தட் புக், எனக்கு வந்து அந்த புக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது நான் கேட்குறது இல்லையா? ஸோ நான் என்ன சொன்னேன், எக்ஸ்க்ளமேட்ரி, இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் டைப்புக்கெலாம் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு சொன்னேன். ஸோ கிவ் மீ த புக்குன்னு சொல்லும்போது இது வந்து நான் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனது நாட் அ வேலிட் ஸ்டேட்மெண்ட், நாட் வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து 5th வந்து 10 - x = 7. அப்படின்னா எக்ஸ் என்ன இருக்கும், 3 வருமா? அதாவது இப்படியும் போட்டு பார்க்கலாம். 10 - x = 7னா அப்போ 10 - 7 = xன்னு வந்துடும். அப்போ 3 = x, அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ இஃப் x = 3னா இது வந்து ட்ரூவாக இருக்கும். இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த்ரீனா இது ஃபால்ஸாக இருக்கும். 3னா ட்ரூவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 3னா அது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து வர்றது, தனித்தனியாக தான் வருது. ஸோ அதனால இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ், நான் எக்ஸ்க்ளமேட்ரியாக சொல்கிறேன். ஸோ இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ், கரெக்டாக. ஸோ இது வந்து நாட் வேலிட் சென்டென்ஸ். அடுத்து வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற? ஸோ நான் க்வெஸ்சன் கேட்குறேன். ஸோ இதுவும் நாட் வேலிட் சென்டென்ஸ். அடுத்து விஷ் யூ ஆல் சக்ஸஸ், நான் வந்து ஒருத்தருக்கு என்னோட கிரீட்டிங்ஸை சொல்கிறேன், கரெக்டாக. ஸோ இது வந்து இதுவும் நாட் வேலிட் சென்டென்ஸ். அடுத்து திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட், இந்த இடத்துல வந்து பிகினிங்ன்றது நான் ஸ்டார்ட் பண்ணுறது, எண்டுன்றது முடிக்கிறது. ஸோ ஸ்டார்ட்டோ எண்டோ ஆப்போசிட் வேர்ட்ஸில். ஸோ இது வந்து பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாரடாக்ஸ். ஸோ இந்த பாரடாக்ஸுமே என்ன கிடையாது, நாட் அ சென்டென்ஸ் தான். அதாவது நாட் அ வேலிட் சென்டென்ஸ், எங்க வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அ வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.